அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சா தட்சிணாமூர்த்தி, தொழுநோய் மற்றும் அழகுக்கலை மருத்துவர், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி திசைகள் மாண ஒளிகாட்ட அமைப்பின் தலைவர். சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழின் மிக முன்னணி நடிகருமான மதிப்பிற்குரிய திரு விஜய் அவர்கள் நீட் குறித்த தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது மாநில அரசுகளுக்கான இடங்களுக்கு, எம்பிபிஎஸ் இடங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும், அதே நேரத்தில் நடுவண் அரசு அதற்கு விருப்பப்பட்டால் ஜிப்மர், பிஜிஐ போன்ற அதன் கல்வி நிறுவனங்களுக்கு எம்பிபிஎஸ்ஸிற்கான நுழைவுத் தேர்வுகளை நடத்தி கொள்ளலாம் என்று தெளிவான, மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார். அது தமிழக அரசியலில் மட்டுமல்லாமல் ஒரு பொதுத்தளத்திலும் மிக முக்கியமான கருத்தாக நான் பார்க்கிறேன், வரவேற்கிறேன். ஏனென்றால் தொடர்ச்சியாக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம், அதாவது டாஸின் தலைவர் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத்தாக இருக்கட்டும், அறந்தாங்கி திசைகள் மாண வழிகாட்டு அமைப்பின் குரலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக மாநில அரசின் இடங்களுக்கு நடுவண் அரசு விலக்கு அளிக்க வேண்டும், நடுவண் அரசுக்கான இடங்களுக்கு வேண்டுமென்றால் நுழைவுத் தேர்வுகளை நடத்தி கொள்ளலாம் என்பதை தொடர்ச்சியாக எங்களது நிலைப்பாடாக இருந்திருக்கிறது. அதுதான் சரியானதும் கூட. ஏன்னா நடுவண் அரசின் இடங்களுக்கு நீட் தேர்வு கூடாது என்று நம்மால் சொல்ல முடியும். ஆனால் மாநில அரசின் இடங்களுக்கு நீட் விலக்கு கேட்பது நமது ஆக சிறந்த உரிமையும் கூட. ஏன் திரு விஜய் அவர்களுடைய குரல் மிக முக்கியமானது என்றால், சாதாரண எளிய மக்களுக்கும் கூட தமிழகத்தின் மிக முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ஒரு விஜயோடைய குரல் சென்றடையும், ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கான ஒரு பொருளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது. ஏனென்றால் இன்னும் கூட கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வரக்கூடிய ஒரு மருத்துவரை நாளைக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருவியாக நீட் இருக்க போகிறது. அதனால் அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு மருத்துவர் அந்த ஊருக்கு ஆன பிஎஸ்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை தட்டி பறித்து நாளைக்கு தமிழகத்தின் இதுநாள் வரை நாம் சேர்த்து வைத்திருந்த சுகாதார கட்டமைப்பையே சிதைக்கக்கூடிய வகைக்கு, அடித்தட்டு எளிய மக்களின் சுகாதார உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு நீட்டிற்கு உண்டு என்ற அந்த ஒரு உண்மையை எளிய மக்களுக்கும் சென்று அடையக்கூடிய வகையிலே நாம் சேர்க்க வேண்டுமென்றால் மிகப்பெரிய ஜனரஞ்சக அந்தஸ்து பெற்ற விஜயுடைய குரல் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவருக்கு நன்றியும் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே தொடர்ச்சியாக தமிழக அரசு நீட்டிற்கு எதிரான ஏற்கனவே தீர்மானம் இயற்றி நடுவண் அரசுக்கு அனுப்பி வைத்து அது தொடர்ச்சியாக கிடப்பில் இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தின் பார்வையில் இருப்பதற்காக சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் திரும்பவும் தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை இயற்றி அனுப்பியிருக்கிறார். மிக வரவேற்கத்தக்க செயல். நீட்டிற்கு எதிராய் குறிப்பாய் மாநில அரசுகளுக்கு இடங்களுக்கு நீட் வேண்டாம் என்பதில் தமிழகம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அந்த உறுதிப்பாடு இன்று இந்தியாவெங்கும் ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக திரு ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் அதை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தின் நிலைப்பாட்டை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நீட்டிற்கு எதிரான குரல் என்பது ஒரு மக்கள் திரள் குரலாக, மக்களின் குரலாக மாற வேண்டிய தருணம். இதை அனைத்து சமூக ஆர்வலர்களும், குறிப்பாக எளிய மக்களின் மீது, அவர்களின் சுகாதாரத்தின் மீது, அரசு பள்ளி மாணவர்களின் மீது அக்கறை கொண்ட அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீட்டிலிருந்து மாநில அரசின் இடங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற குரலை மிக உயர்த்தி பிடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நன்றி, வணக்கம்.